நீலகிரி மாவட்டம் ஊட்டி பிஎஸ் மருத்துவமனையில் தமிழக அரசின் உயர்திறன் மேம்பாட்டு மையம் சார்பில் உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம், தமிழக அரசின் உயர்திறன் மேம்பாட்டு மைய அலுவலர் பிரவீன் உட்பட கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிகல் ஷோரூம், கமர்ஷியல் சாலை, ஊட்டி. I take this opportunity to welcome our chief guest, Thiru K. Ram, Director, Dr. D. Balasubramanian sir, and Dr. Chief Guest, Thiru K. Ramachandran, Minister of டெபாசிட்டுகளுக்கு அதிக வட்டி 7.90% வரை வழங்கப்படுகிறது. ரெப்கோ பேங்க், அப்பர் பஜார், ஊட்டி. 9962888554. திரு ராமச்சந்திரன் அவர்களையும், வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு தியாகராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கு வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஏபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது உயர் திறன் மேம்பாட்டு மையம் என்றால் என்ன என்பதை ஒரு 2-3 நிமிடங்களில் நான் கூறிவருகிறேன், சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை மக்கள் அடிக்கடி, உதாரணத்திற்கு பஸ் கண்டக்டர் இருக்காங்க, இல்லை ஒரு பொது இடத்துல இருந்தாங்கன்னா பொதுமக்கள் அவர்களாகிய நீங்கள் தான் அவர்களை முதலுதவி கொடுத்து மருத்துவமனைக்கு அடுத்து வர போவீர்கள். அந்த எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் முதல்ல என்ன பண்ண போறீங்கிறது தான் நம்ம சார் சொன்ன மாதிரி அவங்களோட பிற்காலத்தில் வரக்கூடிய அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. அவங்க எப்படி இருப்பாங்க, நடப்பாங்களா, பேசுவாங்களா, என்னன்ட்டு. ஸோ மெயினாக இது யாருக்கு அப்படின்னா, போக்குவரத்து துறையாக இருக்கிறவங்களுக்கும், மெயினாக இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்ட் டிஎஸ்டேட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி அதிகமாக மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பல பேர் இதனால் பயனடைவார்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஏற்படும். அதனால் அந்த சாவி கொடுக்குறது இருக்கக்கூடாது. அடுத்தது அவரை வந்து என்ன பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் எய்டில் சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து பேசிக்கை நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மளால் வந்து அது தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவருடைய உயிர் காப்பாற்றப்படும். அது நமக்கு எவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம செஞ்சோம்னா தான் நமக்கு தெரியும். மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அந்த முக்கியத்துவின் காரணமாகத்தான் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் இல்லம் தேடி இந்த மக்களை தேடி மருத்துவன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அந்த திட்டம் வரை பல லட்சம் பேர் கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல், ஹாஸ்பிட்டலே இந்த வாழ தெரியாமல் சும்மா அவங்க வியாதி அவங்களே வச்சுக்கிட்டு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு இதை பண்ணி பண்ணி இருக்கிறவங்க, அந்த தொட்டா நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கர வியாதி, அப்புறம் பேபி போன்ற இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு அரசாங்கமே ஆட்களை வச்சு தன்னார் அந்த அவங்க சொந்த ஆட்களை வச்சு எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இந்த வீட்டில் வந்து அந்த வியாதி உள்ளவர்கள் விட்டார்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் மருந்து கிட்ட கொடுத்து நீ பல கோடி பேர் வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. பொதுமக்கள் வந்து நடந்து போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவனை காப்பாற்றுறேன்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நான் அட்மிட் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு கேட்பாங்க. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.